அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குங்க. அது இருக்குது. இதில் எவ்வளோ பார்ட்டிஷன் மூணு இருக்குங்க. நல்லா வந்து ஹெவியாக வச்சுட்டு போகலாம். நல்லா வெயிட்டும் வந்து நமக்கு தாங்கும் எடுத்து போகிறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து ஒரு 5 o'clock ஆகும்போது ஈவினிங்லேருந்து இந்த வீடியோ வந்து எடுத்துட்ருக்கேன். இந்த ப்ளாகில் பார்த்தீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி குட்டி டாப்பிக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன், பிளாக்கில் போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் குட்டி பார்த்தீங்கன்னா கீபோர்ட் கிளாஸ் போயிட்டுருக்கேன். ஸோ சம்மர் டைம் அப்படின்றதால ஏதோ ஒரு கிளாஸ் வந்து போட்டுவிட்டு வந்து போடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டுட்டுருக்கோம். ஸோ அவனுக்கு கொஞ்சம் மியூசிக்லாம் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். போனோம் 5:15 கரெக்டாக கிளாஸு. ஸோ அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவனை கிளாஸில் விட்டுட்டு ஒரு ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃப்ரெண்ட் குட்டிக்கு பிடிச்ச ரொட்டீனுக்கு வந்து ரெடி பண்ணலாம். ஏன்னா ஆப்லாம் கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஃபைன், இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபுல் ஆப்பிள், மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சாக்லேட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்ககிட்ட வந்து அந்த கோகோ பவுடர் இருந்தால் அதுக்கு பதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து சாக்கோ சிப்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் போடுற எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ எடுத்த ஆப்பிள் வந்து தோல் ஃபுல்லாக ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 4-5 ஊற வச்ச பாதாம் வந்து சேர்த்துருக்கேன். 2 முந்திரி வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச சாக்லேட் வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். என்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இப்போதைக்கு இல்லை, அதனால நான் சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா சில்லுன்னு இருக்கிற பாலும் சேர்த்து இதை நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அரைச்சி அந்த கப்பில் 3/4 வருது இல்லையா, அப்போ எவ்வளோ ஃபில் பண்ணணுமோ பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற பாலை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மைலோ சேர்க்கலாம், அண்ட் வந்து பூஸ்ட் வந்து சேர்க்கலாம். நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட்டு. பசங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் ஆப்பிள் சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக கொடுத்துருவாங்க. சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும், அவனுக்கு அந்த பூஸ்ட் டேஸ்ட் பிடிக்கும், அதனால கடை கடந்து குடிச்சிருவான். எனக்கு அந்த டேஸ்ட் பெருசாக பிடிக்கல. பட் கிட்ஸும் வந்து குடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவன் வந்து ஆசையாக குடிச்சிட்டான். ஸோ நமக்கு வந்து ஒரு வேலை முடிஞ்சது, ஒரு ஆப்பிள் சாப்பிட்டான். ஃபைன், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கிளாஸு. இப்போ ஹை சொல்லுங்க. பெண்ணக்குட்டி வந்து ரெடி ஆகிட்டான். ஸோ எந்த கிளாஸும் போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டான். போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். ஃபைன். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் சம்மர் கிளாஸ்லாம் சேர்த்து விட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சம்மர் கேம்ப்பை ஓகே சேர்த்து விட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, போய் விட்டுட்டு வந்து அவன் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். அதுக்குள்ளே அழகான நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 1 வந்து நான் போட்டிருக்கேன்ல, இந்த ட்ரெஸ் தான். இது ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கினேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அதிகமாக இருக்காது. ஸோ இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான ஆஃபரில் 2 nighties, அப்புறம் வந்து கிளாத்தில் ஒரு ஹேண்ட்பேக் ரொம்ப அழகாக இருக்கும், அண்ட் ரேட் கம்மியாக ஒரு ஸ்லீப்பர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. ஃபர்ஸ்ட் 1 வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ட்ரெஸ் தான். ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்குது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம். ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது ஷால் டாப் பாட்டம் அந்த ஃபுல் செட்டாக வரும். இதில் இன்னொரு கலர் இருந்தது, பட் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது, நான் அதனால் இதை செலக்ட் பண்ணேன். கிளாத் பார்த்தீங்கன்னா ரேயன் மெட்டீரியல், அவ்வளோ நல்லாயிருக்கு. அந்த ஷால் வந்து பார்க்க சாஃப்ட்டாக ரொம்ப மொடமொடன் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷால் வந்து கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது அந்த மாதிரி இல்லை. டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் தான், அண்ட் வந்து கீழே ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 வரைக்கும் இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கை வந்து 3/4 தான் தான், அதுவும் எண்டில் அந்த ஃப்ரண்ட்டில் என்ன டிசைன் இருக்கோ அது அதே மாதிரி இருக்குது. ஸோ பேண்ட்டும் சேம் அதே மாதிரி
மாதிரி தான், ஃபுல்லாக வந்து ஹாஃப் பிளைனாக இருக்கும், ஹாஃப் டிசைனாக இருக்கும். அண்ட் வந்து அந்த கலரோட அண்ட் அந்த ஷாலோட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு நல்ல கிராண்டாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும், ஸோ சம்மர் சேல் போயிட்டுருக்கு, ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹேண்ட்பேக் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் கொஞ்சம் திங்ஸும் அதிகமாக வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிளாத் இருக்கும் இல்லையா, நல்லா ஒரு ரஃப்பான கிளாத் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்லாம் அவ்வளோ அழுத்தமாக கொடுத்துருக்காங்க. ரேட்டு உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷன் அதிகமாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, இது ஓப்பன் பண்ணால் இங்கேயுமே நீங்கள் நிறைய வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க, சாரி ஓப்பனில் தான் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா சென்டரில் ஒன்று இருக்கும். மொத்தம் வந்து சின்ன பேக் மாதிரி இருக்குது. இதில் எவ்வளோ பார்ட்டிஷன் மூணு இருக்குங்க. நல்லா வந்து ஹெவியாக வச்சுட்டு போகலாம், நல்லா வெயிட்டும் வந்து நமக்கு தாங்கும். எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக நீட்டாக இருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி கிளாத் பேட்டர்ன்லாம் இல்லை, நான் ரொம்ப நாளாச்சு ஹேண்ட்பேக் வாங்கி, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதை ஒன்று செலக்ட் பண்ணிட்டு போனேன். வெயிட் வச்சோம்னா நல்லா இன்னும் அழகாக நீட்டாக நிற்கும் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி ஆர்டர் போடும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா வெயிட் வைக்கலாம், தாங்கும். ஆக்சுவலாக இப்போ வெளியில் போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு திங்ஸு, நம்மளோட பர்ஸு, ஃபோனு, ஒரு வாட்டர் பாட்டில் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி சொல்லணும், நல்லாயிருக்கு. இந்த ஹேண்ட்பேக்கோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு அது வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து சம்மர் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து ரெண்டு நைட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து காம்போ ஆஃபர் தான். நான் ஆர்டர் போட்டால் ரெண்டும் வந்து செட் ஆஃப் பேக் வந்து டூ வரும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம், ஸோ இந்த மாதிரி சம்மர் டைமில் யூஸ் பண்ணுவோம், நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கலர் வந்து நல்லாயிருக்கும், நல்லா பியூர் காட்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல சாஃப்டாக இருக்குது கிளாத்து, காட்டன் கிளாத்து தான், ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் வந்து மீடியம் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். நைட்டியில் என்ன செலக்ட் பண்ணேன் தெரியல, இருந்ததுலேயே வந்து ஒரு சின்ன சைஸாக பார்த்து செலக்ட் பண்ணுவேன், அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். இது ரெண்டுமே வந்து ஒரு செட்டாக பேக்காக வரும். ஆக்சுவலி தனித்தனியாக வாங்கினீங்கன்னா கூட ரேட் அதிகமாக இருக்கும். இந்த காம்போ ஆஃபர் நல்லா இருந்துச்சு, அதனால் நான் இது வாங்கினேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேம் தான், பட் கலர் மட்டும் வந்து சேஞ்ச், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா பியூர் காட்டன். ஸோ நான் காட்டனை போட்டிருக்கேன், ரேட் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒர்த்து தான், சூப்பராக இருக்குது. அண்ட் இருங்க இதே எடுத்துட்டுறேன். ஸோ இந்த ரெண்டு நைட்டியோட லிங்க்கும், சாரி இது ஒரே காம்போ ஆஃபர் தான். இந்த நைட்டியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய லேடிஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். முடியவே இல்லைங்க, அப்போ பயங்கரமாக செட்டாகுது. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நான் ஸ்லிப்பர் வந்து வாங்கினேன். வாவ், ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த பேட்டர்ன், சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்லிப்பர்ஸும் நல்லா. ஸோ இதுலேயே வந்து இன்னொரு கலர் இருந்துச்சு, கொஞ்சம் அந்த ஆஷ் கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த கலர், பட் நான் பிளாக் வாங்கினேன். பிளாக் வாங்கினா நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் காட்டின அந்த க்ரீன் இந்த ட்ரெஸ் இந்த ஸ்லிப்பர் ரெண்டுமே வந்து மேட்சிங்காக போட்டு போகிறதுக்காக வாங்கினேன். இதில் என்னங்கம்மா மேட்சிங் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா, ஜஸ்ட் சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்க்கு இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணால் நீட்டாக இருக்கும். ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக ஆக்சுவலாக நான் அதை வாங்கினேன். இந்த ஸ்லிப்பரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ட்ரெஸ் அப்படின்னா இதுவும் ஒன்று சொல்லுவேன். அந்த கிளாத் அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் வந்து இதில் டிசைன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் செலக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கொச்ச கொச்சனே டிசைன்ஸ்லாம் இருக்காது, பட் ரொம்ப நீட்டாக இருக்கும் அதை நேராக பார்க்குறதுக்கு. இது எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சம்மர் டைமுக்கு காலேஜ் போகிறவங்களாம் கூட பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு போகலாம். கொஞ்சம் அந்த துப்பட்டா ஷால் இருக்கிறதுனால நல்லா கவர் பண்ணிட்டு போகலாம், நான் அதனால் சொன்னேன். ஆஃபீஸ் வேர் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்லாம். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரெட் கலர் பைப்பிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து அந்த எம்ப்ராய்டர் ஒர்க் ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோலேயே நினைக்கிறேன், ஒரு ஹாஃப் ஹாஃபாக கொஞ்சம் கொஞ்சம் லைனாக இருக்கும் அவ்வளோதான். அண்ட் இதில் நல்ல கிராண்டாக இருக்கிறது ஷாலுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த டாப்பு பேண்ட்டு மைல்டாக இருக்கும், ஷால் வந்து நல்ல கிராண்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது அமேசானில் கிரேட் சம்மர் சேல் வந்து போயிட்டுருக்கு, லைவில் இருக்குது. ஆக்சுவலாக 7th வரைக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
கெட் மினிமம் 50% 80% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். 1500 ப்ளஸ் டாப் பிராண்ட்ஸ்க்கு அண்ட் டீல்ஸ் ஆன் 3 lakhs ப்ளஸ் ஸ்டைலுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஆஃபர் டீட்டெயிலும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வ்ளாக் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ் அப்படின்னா இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, காய், அப்புறம் வத்தக்குழம்பு அந்த மாதிரி பண்ணோம். முருங்கைக்கீரை கொஞ்சம் கூட அது தொடவே இல்லாமல் ஸோ அவனுக்காகவே கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக அதில் முருங்கைக்கீரை ஆட் பண்ணி ஹெல்த்தியாகவும் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரணக்குட்டிக்காக ரெடி பண்ண போகிறேன். ஸோ இப்போ சம்மரில் குழந்தைங்க லீவில் இருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக ஷேர் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் குட்டிஸ்க்கு செஞ்சு கொடுங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி சமையலுக்கு ரெடி பண்ணது போக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு இப்போ பிரணவுக்கு யூஸ் பண்ணால் போதும். பேலன்ஸ் வந்து சூப் வைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லதுங்க முருங்கைக்கீரை சூப்பு. வாரத்துக்கு 1 நாளாவது 2 நாள் எடுத்துக்கணும், கிடைக்கலன்னா 1 நாளாவது கண்டிப்பாக சாப்பிடணும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பூண்டு வந்து ஒரு 5 பல் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் லைட்டாக வாசனை வந்ததும் ஆனியன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதங்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. எல்லாமே வந்து ஒரு 1/2 cup ஆனாலே போதும். பட்டர் இல்லைன்னா கீயில் வந்து நீங்கள் அந்த கார்லிக் ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு வாசனை வந்து ஒன்று வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் நல்லா அந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். லைட்டாக வதக்கிக்கணும். துருவுன கேரட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கீரை. ஸோ நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அவன் எவ்வளோ சாப்பிடுவோம்னு அந்தளவுக்கு அந்த முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆயில் அதிகமாக தேவைப்படாது. ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒதுக்கிக்கப்படும். ஏன்னா நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை ஹீட் பண்ண தான் போகிறோம். இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் இதை நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். அதனால் இந்த ஒரு ஈரத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு வெந்துடும். கொஞ்சம் இது நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம மற்றதை ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நான் குக்கர்லேயே வேக வச்சு வச்சுருந்தேன். ஒரு மீடியம் சைஸ் இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி வேக வச்சு தோல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் பைண்டிங். அண்ட் இதோட நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா பீன்ஸு எக்ஸ்ட்ரா நிறைய ஆட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் இருக்கிறத வச்சு பண்ணுறேன். ரொம்ப காய் அதிகமாகிட்டாலும் டேஸ்ட் பெருசாக நல்லா இருக்காது. அப்புறம் அப்படின்னா லைட்டாக ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட்டு சில்லி பவுடர், அண்ட்
இதுக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ஜல்தீரா பவுடர். ஸோ கொஞ்சம் நல்லா அந்த புளிப்பு உப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் அதையும் சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா பார்த்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் அந்த வாசனைக்காக வந்து இது யூஸ் பண்ணலாம், ஓமம் யூஸ் பண்ணலாம். பட் ஓமம் டேஸ்ட் வந்து சிக்ஸ் பெருசாக லைக் பண்ண மாட்டாங்க, அதனால் லைட்டாக சீரகம் மட்டும் போடுறோம். சூடாக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே வந்து அதில் குக் ஆனது தான். உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வேக வச்சுட்டோம், ஜஸ்ட் ரெண்டு பக்கமும் லைட்டாக கிறிஸ்பியாக வந்து இதை திருப்பி திருப்பி போட்டு மேலே சீஸு அந்த பீஸா சீசனிங் ஆட் பண்ணணும். அதை ஃபைனலாக பண்ணலாம். ஜஸ்ட் எங்கே இருக்கும் திருப்பி போட்டலாம். ஆக்சுவலி இதுவே வந்து உங்களுக்கு கட்லெட் மாதிரி வரணும், மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ள சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் ப்ரெட் க்ரம்ஸ் சேர்க்கவே இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த சீஸியாக சாப்பிடும்போது அப்படின்றதுனால நான் ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு கிட்ஸுக்கு இல்லை எனக்கு நல்லா அந்த கட்லெட் மாதிரி கிறிஸ்பியாக வேணும்னா மிஸ் பண்ணாமல் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேலெலாம் நல்லா பார்த்திங்கன்னா ஃபுல் ஷேப்பில் வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எண்ணெயும் வந்து அதிகமாக தேவைப்படாது, நம்ம எண்ணெயில் போட்டுலாம் எடுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம அதுக்காக தான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வதக்கிட்டோம். ஏன்னா அது ஆல்ரெடி குக் ஆனது தான், அதனால நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும் அப்படின்றனால நம்ம ஆயில் கம்மியாக இருந்தாலே போதும். இதில் வந்து நம்ம குட்டீஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேலை வந்து பார்க்க போகிறோம். அவசரமாக தேடும்போதுதான் லைஃப் கிடைக்காது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ் எடுத்திருக்கேன், இதை வந்து கட் பண்ணி மேலே வந்து வைக்கப்படும். ஒரு பக்கம் வெந்திருக்கு, வச்சுட்டு
பீட்ஸா சீசனிங் சேர்க்க போகிறோம். இப்போ அடிஷ்னலாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இதை மூடி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வாவ் சீஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகிடுச்சு, நம்ம அதை எடுத்துடலாம். வாவ் ஓப்பன் பண்ணதும் வாசனை அவ்வளோ நல்லா வருது, ஸ்மெல் ஸோ குட் அப்படின் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு வந்து மேலே கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா குறை குறப்பாகவே வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பிரணவுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும், நான் அதனால் அப்படி ரெடி பண்ணேன். ஸோ கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் தான், வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த சம்மருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா இந்த குட்டி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான விளாகு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.